கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நான் நன்றிகளை ஏறிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பாரிஸ் அட்வென்டிஸ்ட் திருச்சபை சார்ந்திருக்கும் தமிழ் குடும்பங்களுக்கு என்னுடைய அன்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாள் ஆரம்ப வேளையிலும் கூட உங்கள் யாவரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனுக்கும், அடுத்ததாக உங்களுடைய திருச்சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாரிஸ் சிட்டி ஆஃப் லவ் இல்லைங்களா? பாரிஸ் என்றாலே எங்கும் இந்த வார்த்தைகள் ரொம்ப பிரபலமானதுதான். அது போல பாரிஸில் இருக்கும் உங்களையும் ஆண்டவர் நேசித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு சாட்சிகளாக நீங்கள் அங்கு தேவனுக்கு பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். நான் இந்த மெசேஜ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது யோசித்தேன், எதில் பேசுறது? ஒருவேளை தமிழில் பேசணுமா, இங்கிலீஷில் பேசணுமா, இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பேசணுமா? நல்ல தமிழ் பேசுனா ஒருவேளை உங்களுக்கெல்லாம் புரியுமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இப்போ எனக்கு உங்களுடைய தமிழ் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா என்னை காட்டிலும் நன்றாக தமிழ் பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறீங்க. அதனால் எனக்கு கவலை இல்லை, அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் நேரத்தை செலவிடாமல், ரொம்ப அதிகமாக செலவிடாமல் நம்ம நேரத்துக்குள்ளாக மெசேஜுக்குள்ளாக நம்ம போகலாம், செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சரி, இன்னைக்கு கூடிய தலைப்பு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, ஹூ ஆர் யூ இன் மாரா, அதாவது மாராவில் நீங்கள் யார் என்ற ஒரு தலைப்பில் கீழாக உங்ககிட்ட கொஞ்ச நேரம், ஒரு சுலபமான சத்தியம்தான். ரொம்ப பெரிய தியாலஜிக்கெல்லாம் நம்ம படிக்க போறது இல்லை, ரொம்ப பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நாம பார்க்க போறது இல்லை. சிம்பிளான வார்த்தைகள் இருந்து ஒரு எளிமையான சத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது, நடப்பது என்றுதான் தேவனுடைய உதவியோடு நாம் பார்க்க இருக்கிறோம் இல்லைங்களா? சரி, மாரா அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்த ஒரு இடம் தான், தெரிந்த ஒரு சம்பவம் தான், எல்லாருக்குமே பழக்கமான ஒரு 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 வேத வாக்கியம்தான் இல்லைங்களா? அதனால யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு பெரியவர்கள் வரை இந்த மாரா இந்த அனுபவம் எல்லோருக்கும் தெரியும் இல்லைங்களா? சரி, அப்போ இந்த தலைப்பின் கீழாக தான் நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். சரி, இஸ்ரவேலின் வாழ்க்கையில, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய பயணத்துல, இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாரா வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இடம் இல்லைங்களா? ஒரு முக்கிய பாடத்தை அது நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் இல்லைங்களா? ஒருவேளை நீங்க மாரால இல்லை, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நீங்க பாரிஸ்ல இருக்கிறீங்க, இல்லை உலகத்துல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த நேரத்துல ரைட் நவ் வி ஹாவ் டு கம் இன் மாரா இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, வி நீட் டு லேர்ன் எ கிரேட் லெசன் ஃப்ரம் மாரா டுடே இல்லைங்களா? இந்த மாராவினுடைய அனுபவத்திலிருந்து ஒரு பாடத்தை இன்னைக்கு நாம கத்துக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தைய இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒரு பாடத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கப்படுகிறார், ஜபத்தோடு நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்துல உங்களுடைய பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். உம்முடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. சரி, இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா? யாத்திராகமும் 15:22-22 நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து வனாந்திரத்துக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பயணமா வராங்க. அப்ப மாரா அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வந்தா தண்ணி குடிக்கணும், தண்ணி இருக்கு அவங்களுக்கு. 3 நாள் தண்ணி இல்லை, அங்க தண்ணி இருக்கு மாரால. தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆசையா தண்ணி குடிக்கிறாங்க. அந்த தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கசப்பா இருக்கான். அந்த தண்ணி ரொம்ப கசப்பா இருந்துச்சு, அதனால குடிக்க முடியல. உடனே என்ன பண்றாங்க, நீங்க பாக்குறீங்க இல்லையா படத்துல, வராங்க இஸ்ரேல் மக்கள், 3 நாள் வராங்க, செங்கடலை கடந்து வராங்க. ஒரு தண்ணீரை பாக்குறாங்க, மாரா இடத்துக்கு வராங்க. அங்க நிறைய நீர் ஊற்றுகள்லாம் இருந்துச்சு, ஒண்ணு இல்ல, ஒரு சில நீர் ஊற்றுகள்லாம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்ப அதுல அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னும் போது தண்ணி கொஞ்சம் கசப்பா இருக்கு இல்லைங்களா? ஒரு சில போதகர்கள், அதாவது அந்நிய
நம்மளுடைய சத்தியத்துல இருக்காத சில போதர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வனாந்தரத்துல என்ன இருந்துச்சு, குருடாயில் தான் இருக்கும், அங்க வந்து பெட்ரோல் தான் இருந்துச்சு, அதான் அப்படி கசப்பா இருந்துச்சு, ஆண்டவர் அதை தண்ணீரா மாத்தினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் வசனம் தெளிவா சொல்லுது அது தண்ணி தான், ஆனா குடிக்க முடியாத கசப்பான தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சரி, கசப்பான தண்ணியா இருந்துச்சு, அதை குடிக்காம அவங்க முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு பாருங்களேன், 24-25 யாத்திராகும் 15 பாருங்க. ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டுறாரு, அந்த மரத்தை எடுத்து மோசே தண்ணீர்ல போறாரு, அது தண்ணி இனிப்பா மாறிடுச்சு, மதுரமா மாறிடுச்சு, குடிச்சிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை தான் இல்லைங்களா, மோசே எடுத்து அதுல போடுறாரு, இது எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். இந்த கதையில இருந்தான், இந்த நடந்த சம்பவத்துல இருந்தான் இஸ்ரவேல் மக்கள் மோசே வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த மாறா என்னும் இடத்துக்கு தான் இன்னைக்கு நாம போக போறோம். இன்னைக்கு இந்த பூமி தான் மாறான்னு வச்சுக்கோமே, இன்னைக்கு இந்த பூமி தான் மாறான்னு வச்சுக்கோமே. அப்ப இந்த மாறா எங்க இருந்துச்சு அந்த காலத்துல, எங்க இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். மாறானா என்ன அர்த்தம் அப்படின்னா, கசப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தமா, இல்ல கசப்பான தண்ணீர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாறா அப்படின்னா கசப்பான தண்ணீர் இல்ல கசப்புன்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் அந்த வசனத்தை நீங்க வாசிங்களேன், அதே யாத்திராகவும் 15:22 Exodus 15:22 says, for they were bitter, therefore the name of it was called Marah. அதாவது அந்த தண்ணி கசப்பா இருந்ததுனால அதுக்கு மாறா அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்ப மாறானா என்னன்னா கசப்பு, கசப்பான தண்ணீர் அப்படின்னு அர்த்தமா. அப்ப எகிப்திலிருந்து சீனாய் மலைக்கு போகிற வழியில தான் அந்த மாறா இருந்துச்சு இல்லைங்களா. மாறானா என்னன்னா கசப்பான தண்ணீர். அது எங்க லொக்கேட் ஆயிருந்துச்சுன்னா, இட் வாஸ் லொக்கேட்டட் பிட்வீன் ஈஜிப்ட் அண்ட் மவுண்ட் சீனாய் இல்லைங்களா. எகிப்திலிருந்து மவுண்ட் சீனாய், சீனாய் மலைக்கு போகிற வழியில தான் அது இருந்துச்சு. நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அழகா அந்த எகிப்திலிருந்து அவங்க பயணத்துல மேப் போட்டிருக்கிறாங்க, அதுல அந்த மவுண்ட் சீனாய்க்கும் எகிப்துக்கும் நடுவுல தான் அந்த மாறா என்னும் இடம் வந்து இருக்குது இல்லைங்களா. சரி, அப்போ இந்த காலத்துல எங்க மாறா இருக்கு அப்படின்னா, அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து சுதந்திர வீடாக கானானுக்கு போகிறது போல, அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமையிலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி போனாங்க. அது போல இன்னைக்கு நாம பாவத்தின் தலைநகரமாகிய இந்த பூமியிலிருந்து பரிசுத்தத்தின் தலைநகரமாகிய பரலோகத்திற்கு போகிற நாம நடுவுல, நம்மளுடைய இந்த பயணத்தின் நடுவுல மாறா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நாம தங்கணும், அந்த இடத்துக்கு நாம போகணும். அந்த இடத்தினுடைய அனுபவம் நமக்கு அவசியம். இந்த பூமி வாழ்க்கையில இந்த மாறா என்னும் அனுபவத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த இடம் இன்னைக்கு மாறாவு போலதான் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாரிஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க மாறாவுல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துப்போமே. இன்னைக்கு நான் தமிழ்நாட்டுல இருந்தாலும் நான் மாறாவின் அனுபவத்துலதான் இருக்கும், அந்த மாறா என்னும் இடம் அங்கதான் இருக்கு. அப்ப இந்த மாறால இந்த பூமியில நாம எப்படிடா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, தண்ணீர் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாகவே தெரியும் இல்லையா. வேதாகமத்துல எங்கெல்லாம் தண்ணின்னு இருக்கிறோம் அந்த அங்கெல்லாம் ஒரு சில இடத்துல எல்லாம் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல நீங்க வாசிட்டு பாத்தீங்கன்னா தண்ணீர்னா மக்கள். அப்ப கசப்பான தண்ணீர்னா என்ன? கசப்பான மக்கள் அப்படின்னு எடுத்துக்குவோமே. கசப்பான தண்ணீர்னா கசப்பான மக்கள். ஏன்னா மாறால கசப்பான தண்ணீர் இருந்துச்சு, மாறானா கசப்புன்னு பார்த்தோம். அப்ப கசப்பான தண்ணீர்னா கசப்பான மக்கள் அப்படின்னு எடுத்துப்போமே. அப்ப கசப்பான தண்ணீரை பயனற்ற தண்ணீர்னு சொல்லலாம், யூஸ்லெஸ் இல்லைங்களா. அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப உப்பா இருக்கிற தண்ணி யூஸ் பண்ண முடியுமா? இல்ல ரொம்ப அழுக்கா இருக்க தண்ணி யூஸ் பண்ண முடியுமா? கசப்பா இருக்கிற தண்ணியும் அப்படிதான். அதை வந்து குளிக்க சில நேரத்துல அதை என்ன பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. சரி, அடுத்து வந்து அது குடிக்க முடியாத தண்ணி, அதன் அருகில யாரும் போக விரும்ப மாட்டாங்களாம். அது பக்கத்துல யாராவது வீடு கட்ட நினைப்பாங்களா? நல்ல தண்ணி இருக்கிற இடத்துலதான் வீடு கட்டுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, மற்ற காரியங்கள்லாம் அவங்களால செய்ய முடியும். ஆனா இந்த கசப்பான தண்ணி பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க, அதை யூஸ் பண்ண யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா. சரி, அப்போ ஒரு சில பாடங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்ப இப்படிப்பட்ட மாறா, இந்த மாறால நீங்க யார், இதுதானே தலைப்பு, மாறாவில் நீங்கள் யார், ஊ யூ ஆர் இன் மாறா, ஊ ஆர் யூ இன் மாறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. முதல் பாடம் கசப்பான தண்ணீரா, நீங்க கசப்பான மக்களா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த கசப்பான மக்கள் யார், யார் இந்த கசப்பான மக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இல்லையா. மாறாவில நீங்க கசப்பான தண்ணீரா, யார் இந்த கசப்பான மக்கள்? கசப்பான இருதயம் உள்ளவர்கள் தான் கசப்பான மக்கள் இல்லையா. பிட்டர் பீப்புள் அப்படின்னா இந்த பிட்டர்னஸ் இன் த ஹார்ட், கசப்பான இருதயம் உள்ளவர்கள் தான்
கசப்பான மக்கள். ஒரு வசனத்தை வாசிங்களா, யாக்கோபு 3:14 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது இல்லைங்களா. அப்போ ஒரு எனிமிட்டி, எ பிட்டர் எனிமிட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. கசப்பான வைராக்கியம், ஒரு எனிமிட்டி நமக்குள்ள இருக்குதா, இருதயத்தில் இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இருந்துச்சு, உங்களுடைய இருதயம் கசப்பா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கசப்பான தண்ணீர், நீங்க கசப்பான மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போமே இல்லையா. சரி, இங்க ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 14:10 வசனத்தை நீங்க பார்க்கலாம். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் இல்லைங்களா, உங்க இருதயத்துக்கு தான் தெரியும், வெளியே தெரியாது. நீங்க ஒருவேளை உள்ள கசப்பா இருப்பீங்க, வெளியே நம்ம என்ன பண்ணலாம், நல்ல இனிப்பா சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற கசப்பு நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா. மக்கள் ஒருவேளை பாக்குறதுக்கு வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கக்குள்ள கசப்பான இருதயம் இருக்கு அப்படின்னா அவங்க இருதயத்துக்கு தான் தெரியும். The heart knows its own bitterness இல்லைங்களா. நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய பிட்டர்னஸ், நம்மளுடைய கசப்பை தெரியும். சரி, ரெண்டாவது கசப்பான மக்கள்னா யாரு, நான் உங்களுக்காக சுருக்கமா முடிக்கிறேன் இல்லையா. ரெண்டாவது கசப்பான மக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பரமனை விட்டு விட்டு பயனற்றதை பின்பற்றுகிறவர்கள். பரமன்னா யாரு, நம்மளுடைய ஆண்டவர். அதை விட்டுட்டு இல்லைங்களா, பயனற்றது யூஸ்லெஸ்ஸ பின்பற்றுவாங்க இல்லைங்களா. தேவனை விட்டு விட்டு தேவையற்றவைகளை தேடுகிறவங்க. ரெண்டாவது கசப்பான மக்கள்னா யாருன்னு ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னன்னு பாக்குறோம்னா, they won't seek God இல்லைங்களா. அவங்க கடவுளை தேட மாட்டாங்க, பயனற்றது தேவையற்றது தான் தேடுவாங்க இல்லைங்களா. யூஸ்லெஸ், தே சீக்ஸ் யூஸ்லெஸ், பயனற்றது தேவையற்ற காரியத்தை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்களா, எபிரேயர் 12:15 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கண்ணா, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இறந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கசப்பான வேறு முளைத்து எழும்பி இருக்குது, அது நிறைய பேரை கலகம் பண்ணி பிரிச்சிருது, தீட்டுப்படுத்துது. அப்ப அந்த கசப்பான வேறு யாரு, இங்க ஒரு வசனம் பாருங்க, உபாகமம் 29:18 என்ன சொல்லுது பாருங்களேன், Deuteronomy 29:18 says, இங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, அவங்களால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஒரு ஸ்ரீகாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்கில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு பாருங்களேன், உங்கள் தேவனை விட்டுட்டு அன்புள்ள ஆண்டவரை விட்டுட்டு தேவையற்ற ஒரு தெய்வங்கள் இல்லைங்களா, தேவையில்லாத பயனற்ற ஒரு தெய்வங்களை தேடி போகிற இருதயம் உள்ள ஒரு புருஷன், ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு குடும்பமா இருக்கட்டும், அது ஒரு கோத்திரமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களை என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்களா, நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற ஒரு வேர் இல்லைங்களா, பிட்டர் ரூட், அதாவது கசப்பான ஒரு வேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப யாரு வேர் அப்படின்னா, கசப்பான வேர் யார் அப்படின்னா, ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒரு காரியங்களை பின்பற்றி போறவங்க தான் கசப்பான வேர். இத இன்னும் ஒரு வசனத்துல தெளிவா நம்ம வாசிக்கலாம், எரேமியா 2:19 வசனத்தை சொல்லுது பாருங்களேன். யாரோ அன்மியூட் பண்ணிருக்கிறீங்க, தயவு செய்து மியூட் பண்ணிருங்க. எரேமியா 2:19 என்ன சொல்லுது பாருங்களேன், நீ உன் தேவனாகி கத்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து போல் இல்லைங்களா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு சேனைகளாகிய கத்தர் அவர் சொல்றாரு என்னன்னு பாருங்களேன், தேவனாகிய கத்தரை விட்டுட்டு அவருடைய பயம் இருதயத்துல இல்லாம வேற ஒரு தெய்வங்களை பின்பற்றுகிறது ஒரு கசப்பான காரியம், அதுதான் ஒரு கசப்பான வேர் இல்லைங்களா. சரி, ரெண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம், இருதயத்துல கசப்பு உள்ளவர்கள் கசப்பான மக்கள், ரெண்டாவது வந்து ஆண்டவரை விட்டுட்டு தேவையற்றதை பின்பற்றுகிறவர்கள் கசப்பான ஒரு வேர் கசப்பான மக்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், மூன்றாவது கசப்பான வார்த்தைகளினால் வதைப்பர்கள் இல்லைங்களா. தன்னுடைய வார்த்தைகளினால பிறரை துன்புறுத்துறவங்க, தன்னுடைய வார்த்தையினால பிறரை கஷ்டப்படுத்துறவங்க கசப்பான மக்களாம் இல்லையா, கசப்பான மக்கள். ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 64:4 பாருங்களேன், கசப்பான வார்த்தைகள் ஆகிய தங்கள் அம்புகளை நான் நோக்குகிறார்கள், அவங்களுடைய வார்த்தை
எல்லாம் எப்படி இருக்கும்னா அம்பு போல இருக்கும், ஆரோஸ் லைக் ஆரோஸ் இல்லைங்களா. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்களுடைய வார்த்தைலாம் ஆரோ போல இருக்குமா இல்லைங்களா. போஸ் டு த ஷார்ட் தேர் ஆரோஸ் ஈவன் பிட்டர் வேர்ட்ஸ் இல்லைங்களா. அவங்களுடைய வார்த்தையெல்லாம் கசப்பா இருக்கும், அவங்களுடைய வார்த்தையை கேட்கவே முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு என்பதை யோசித்து பார்க்கணும். சரி, நான்காவது காரியம், யார் இந்த கசப்பான மக்கள்னா, தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத மிருக குணமுள்ள முட்டாள்கள். இந்த முட்டாள்கள்னா யார் தெரியுமா, சென்ஸ்லெஸ் மிருக குணமுள்ளனா. இங்கிலீஷ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதே வசனத்தை சங்கீதம் 94:8 என்ன சொல்லுதுன்னு பாருங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் யூ சென்ஸ்லெஸ் அமாங் த பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்லுது இல்லைங்களா. யூ அண்ட் யூ ஃபூல்ஸ் வின் வில் யூ பி வைஸ் இல்லைங்களா. சரி, அப்போ மிருக குணம் உள்ளவங்களாம் என்னன்னா சென்ஸ்லெஸ், அவங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்காது, அவங்க தான் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 17:25 என்ன சொல்லுது பாருங்களேன், மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றோருக்கு கசப்புமானவன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து நாலாவது கேட்டகரி யாருன்னு பாக்குறோம், யாரு கசப்பானவங்க, யாரு கசப்பானவங்க தெரியுமா, முட்டாள்கள், மிருக மிருக குணம் உள்ளவர்கள், சென்ஸ்லெஸ் ஃபெலோஸ் இல்லைங்களா. And bitterness to her who bore him. A foolish son is a grief to his father. அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும் இல்லைங்களா. சரி, அப்போ நான்காவது யார் கசப்பான மக்கள் அப்படின்னா முட்டாள்கள். தேவனுடைய செயல்களையும் வழி நடத்தலையும் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா இது தெய்வனுடைய சித்தம், தெய்வனுடைய செயல், தெய்வன் தான் இப்படி எல்லாம் என்ன நடத்தி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி சரியா புரிஞ்சிக்காத முட்டாள்கள் தான் கசப்பான மக்கள் இல்லைங்களா. அவங்க தான் கசப்பான மக்கள். அவருக்கு கீழ்படியாத முட்டாள்கள் பிள்ளைகளா இருந்தா நாம கசப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறோம். ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு கீழ்படுறீங்களா, ஆண்டவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில என்னன்னு புரியுதா. ஒருவேளை வாலிப பிள்ளைங்க இருப்பீங்க, வயசானவங்க இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை கஷ்டமா போகலாம், அங்க இருக்கும்போது சில துன்பங்களை அனுபவிக்கலாம், சில இன்னல்கள் வரலாம், சில சோதனை வரலாம். எது வந்தாலும் தேவன் அதை அனுமதிக்கிறாரு, தேவன் அதை அனுமதிக்கிறாரு. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், தேவனுடைய சித்தம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஒருவேளை புரிஞ்சுக்கலையா, நீங்க முட்டாள்களா இருக்கிறீங்களா, சென்ஸ்லெஸ்ஸா இருக்கிறீங்களா, நீங்க கசப்பான பிள்ளைகளா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அப்ப நான்கு காரியங்களை பார்த்தோம். ஒன்று வந்து கசப்பான இருதயம் உள்ளவர்கள், கசப்பான தண்ணீர், கசப்பான மக்கள் இல்லைங்களா. ரெண்டாவது வந்து தேவ பயம் இல்லாதவங்க, தேவனை தேடாதவங்க, கசப்பான மக்கள். அடுத்து கசப்பான வார்த்தைகளை உள்ளவங்க, கசப்பான மக்கள்னு பாக்குறோம். நான்காவதாக அவரை புரிந்து கொள்ளாத முட்டாள்கள், கசப்பான மக்கள் இல்லைங்களா. அப்போ கேள்வி என்னன்னா முதல் ஒரு பாயிண்ட்க்குள்ள வருவோம். நாம மாறாவில் யார், கசப்பானவர்களா? அந்த கசப்பான தண்ணி ஓடிச்சு இல்லையா, அந்த கசப்பான தண்ணி ஓடிச்சு இல்லையா. கசப்பான தண்ணினா கசப்பான மக்கள். கசப்பான மக்கள்னா யாருன்னு பார்த்தோம், எ பிட்டர் பீப்புள். ஹூ இஸ் த பிட்டர் பீப்புள் இல்லைங்களா. எ பிட்டர்னஸ் இன் த ஹார்ட், கசப்பு இருதயத்துல கசப்பு உள்ளவங்க இல்லைங்களா. அப்புறம் காட் ஃபியரிங், வித்தவுட் காட் ஃபியரிங், தேவனுடைய பயம் இல்லாதவங்க, வித்தவுட் சீக்கிங் ஆஃப் காட், தேவனை தேடாதவங்க இல்லைங்களா. அடுத்து கசப்பான வார்த்தைகளை வச்சிருக்கிறவங்க, கசப்பான வார்த்தைகளை பேசுறவங்க இல்லைங்களா. அடுத்து அவருடைய செயலை புரிஞ்சிக்காதவங்க, தேவனை சரியா புரிஞ்சிக்காதவங்க, தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது எனக்கு இல்லை, இது இவங்களுக்கு தான், இது மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க இல்லைங்களா. இவங்க தான் கசப்பான மக்கள். அப்ப கேள்வி என்னன்னா, நீங்க இந்த உலகத்துல யாரு, கசப்பான மக்களா? நீங்க மாறாவில் யாரு, கசப்பான தண்ணீரா? யோசிச்சு பாருங்க. சரி, ரெண்டாவது மாறாவில் நீங்கள் யார், ஹூ ஆர் யூன் மாறா இல்லைங்களா. ரெண்டாவது என்ன பார்த்தோம், முதல்ல கசப்பான தண்ணீர் பார்க்கணும். ரெண்டாவது என்ன பாருங்கன்னு, கசப்பான தண்ணீரை பார்த்து முறுமுறுத்துவர்களா இல்லையா. தண்ணி இருந்துச்சு, தண்ணி என்ன, தண்ணி தண்ணி எந்த தண்ணின்னு பார்த்தோம், கசப்பான தண்ணி. கசப்பான தண்ணினா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்து அந்த கசப்பான தண்ணியை பார்த்து முறுமுறுத்தவங்களும் அந்த மாறாலதான் இருந்தாங்க. அந்த மாறான இடத்துக்குள்ள இப்ப நம்ம வருவோமே, அங்க அங்க உங்க மைண்ட எடுத்துப்போங்க. மாறால என்ன இருந்துச்சு, கசப்பான தண்ணி இருந்துச்சு. அதை பார்த்து முறுமுறுத்த மக்கள் இருந்தாங்க, இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க. வசனம் அதான் சொல்லுது, யாத்திராகம் 15:24 நீங்க வாசிங்களேன். அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். நாங்க என்னையா குடிப்போம், இந்த தண்ணி கசப்பா இருக்கு, எனக்கு இந்த தண்ணியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தாங்களாம் இல்லைங்களா. சரி, இன்னைக்கு ஒருவேளை நாம கசப்பான தண்ணியா இல்லாம இருக்கலாம்,
இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லையா, நம்ம இருதயத்துல கசப்பு இல்லாம இருக்கலாம், நம்ம கசப்பான வார்த்தை பேசாம இருக்கலாம், தேவனுடைய பயம் வந்து நம்ம கிட்ட அதிகமா இருக்கலாம், நம்ம நல்ல ஞானவான்களா இருக்கலாம், தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சிருக்கலாம், நம்ம கசப்பான தண்ணீரா இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் கசப்பான தண்ணி மத்தியில தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கசப்பான மக்கள் மத்தியில தான் ஆண்டவருடைய பயம் இல்லாதவங்க இல்லைங்களா, தேவனை பத்தி தெரிஞ்சிக்க இல்லாத முட்டாள்க, கசப்பான வார்த்தையை பேசுறவங்க, இருதயத்துல கசப்பா இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில மத்தியில தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏனோ தானோ என்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ், ஆண்டவரை மதிக்கிறதுல ஆண்டவருக்கு பயப்படுறது இல்லை இன்னைக்கு உலகத்துல, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம அவங்கள பார்த்து வெறுக்கிறவங்களா இருக்கிறோமா, முறுமுறுக்கிறோமா? பாவிகளை பார்த்து, ஆண்டவரை பத்தி தெரியாதவங்களை பார்த்து, ஆண்டவருக்கு விரோதமா செய்யறவங்களை பார்த்து நாம இன்னைக்கு முறுமுறுக்கிறோமா? பாவத்துல விழுந்த ஒருத்தனை பார்த்து இன்னைக்கு நீங்க அவங்கள பார்த்து எப்படியா, எப்படிதான் நீங்க உங்களுடைய மனசுல யோசனைகள் வருது என்று யோசிச்சு பாருங்களேன் இல்லைங்களா. கசப்பானவர்களை எச்சரிக்கிறோமா, எரிச்சல் அடைகிறோமா? கசப்பானவர்களை பார்த்து நீங்க எச்சரிக்கை சொல்றீங்களா? அவங்கள பார்த்தா எரிச்சலா இருக்குதா உங்களுக்கு இல்லைங்களா? அவர்களை பார்த்து குறை கூறி கொண்டிருக்கிறோமா? அவங்கள பார்த்து குறை சொல்லிட்டே இருக்கிறோமா? நீ இந்த பாவம் பண்ற, இந்த தப்பு பண்ற, இப்படி இருக்குது உன் கசப்பு, இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களை குறை கூறிட்டே இருக்கிறீங்களா? இஸ்ரேல் மக்களை போல முறுமுறுத்துட்டே இருக்கிறீங்களா? அந்த தண்ணியை பார்த்து முறுமுறுத்துட்டே இருந்தாங்க, புலம்புனாங்க. அது போல நீங்க தப்பு செய்யறவங்களை பார்த்து, பாவம் செய்யறவங்களை பார்த்து, கசப்பான மக்களை பார்த்து குறை சொல்லிட்டே தான் இருக்க போறோமா? எரிச்சல் அடைஞ்சிட்டே தான் இருக்க போறோமா? இல்ல அவங்களோடு பழக விருப்பம் இல்லையா? அவங்க கூட சேர விருப்பம் இல்லையா? அவங்க கூட பேச உங்களுக்கு விருப்பம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். சரி, பாவிகளையும் கசப்பானவர்களையும் நேசித்தார் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு ஒரு பெரிய, இஸ் கிரேட் ரோல் மாடல் இன் அவர் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப் இல்லைங்களா. அதனால அவர், அவர் மாஸ்டர் டிட் திஸ் அண்ட் ஆல் இல்லைங்களா. நம்மளுடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய நண்பர், நம்முடைய முன்னோடி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பாவிகளையும் கசப்பானவர்களையும் வெறுக்கல, இஸ்ரவேல் மக்களை போல அந்த கசப்பான தண்ணியை பார்த்து முறுமுறுக்கல, அவங்கள பார்த்து எரிச்சல் அடையல, அவங்கள நேசிக்கிறாரு, அன்பு செலுத்துறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மாலால எப்படி இருக்கும்? ஒருவேளை நாம கசப்பான தண்ணியா இல்லாம இருக்கலாம், ஆனா கசப்பான தண்ணியை பார்த்து இன்னைக்கு நாம முறுமுறுத்துட்டு இருக்கிறோமா என்பதை நீங்க யோசிங்க. மாறால நீங்க யாரு? கசப்பான தண்ணீரா, அல்லது தண்ணீரை பார்த்து முறுமுறுத்து கொண்ட இஸ்ரவேலா என்பதை யோசிச்சு பாருங்க. மூன்றாவதாக, மாறாவில் நீங்கள் யார் இல்லைங்களா? ஹூ ஆர் யூ இன் மாரா? தேவன் சொன்னதை செய்த மோசையா? மூணாவது ஆளும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, மோசையும் அந்த மாறால தான் இருக்கிறார் இல்லைங்களா. மோசையும் அந்த மாறாவில் தான் இருக்கிறார். கசப்பான தண்ணீரும் அந்த மாறால தான் இருந்துச்சு, தண்ணீரை பார்த்து முறுமுறுத்த இஸ்ரவேலும் அந்த மாறால தான் இருந்தாங்க. இந்த மூன்றாவது கேட்டகரியை நீங்க பாருங்களேன், தேவன் சொன்னதை செய்த மோசையும் அந்த மாறாவில் தான் இருந்தார். இன்னைக்கு நீங்க கசப்பான தண்ணீரை போல இருக்கிறீங்களா, இல்ல தண்ணீரை பார்த்து முறுமுறுத்த மக்களை போல இருக்கிறீங்களா, இல்ல மூன்றாவதாக இந்த மோசையை போல நாம இருக்கிறோமா என்பதை நாம இப்ப பார்க்க போறோம். மோசையை போல நாம இருக்கிறோமா? யாத்திராகம் 15 பாருங்களேன். மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமாய் மாறிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதைதான் மோசை செஞ்சார் இல்லைங்களா. ஆண்டவர் கோல் எடுத்து போடுனா போடணும், பேசுனா பேசணும் இல்லைங்களா, இது போய் அங்கே செய்யணும் செய்யணும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்தார். அதே போல மாறாவிலும் ஆண்டவர் ஒரு மரத்தை எடுத்து போட சொன்னாரு, மரத்தை எடுத்து அவர் தண்ணீர்ல போடுறாரு இல்லைங்களா. இன்றைய உலகத்தில் தேவன் சொன்னதை மட்டும் நாம் செய்கிறோமா, சொல்லாததையும் சேர்த்து செய்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொன்னதை தான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்களா சுயமா யோசிச்சு ஏதாவது செய்யறீங்களா? கண்டிப்பா செய்யறோம் இல்லைங்களா. ஆண்டவர் ஒண்ணு சொன்னா நம்ம ரெண்டை கூட்டி மூணா செஞ்சிருப்போம் இல்லைங்களா, அதனுடைய பலன் நாளா வரும். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் சொன்னதை மட்டும் நீங்க செய்யறீங்களா? கசப்பான மக்கள் மத்தியில் எப்படி வாழும் என்று தேவன் சொன்னதை செய்கிறோமா, அப்படியே நீங்க வாழ்றீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கசப்பான மக்கள்ல, இந்த உலக மக்கள் மத்தியில, இந்த இந்த சூழ்நிலையில, இந்த பாரிஸ்ல, இந்த பிரான்ஸ்ல, இந்த தமிழ்நாட்டுல, இந்த இந்தியால, இந்த சென்னையில நீங்க இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்படிதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பார்ப்பேன், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவன் சொன்னதை போல மாத்திரமே நம்ம செய்யறோமா, எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க இல்லைங்களா. ஹவ் இஸ் யுவர் லைஃப் இஸ் கோயிங் ஆன் இல்லைங்களா? வாஸ் இட் இஸ் பை காட்ஸ் வேர்ட்
தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மாத்திரமே போயிட்டு இருக்குதா, அல்லது உங்க உங்க சுய புத்தியின் மேல போயிட்டு இருக்கிறா? சுயமா எதனா செஞ்சீங்கன்னா நாம ஒன்றுமே இல்லாம தான் போகணும் இல்லைங்களா. சரி, ஒரு வசனம் சொல்றது, பிரசங்கி 11:1 பாருங்களேன், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேற்போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் இல்லைங்களா. சாப்பாடை எடுத்து உங்களுடைய ஆகாரத்தை எடுத்து தண்ணீர்ல போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்றாரு இல்லைங்களா. அப்போ அது போலதான் மோசே மரத்தை போட்டது போல நாமும் வேத வசனமாகிய ஆகாரத்தை கசப்பான தண்ணீர் மேல் போட வேண்டும். கசப்பான தண்ணீர்னா யாருன்னு பார்த்தோம் இல்லையா, இருதயத்துல கசப்பா இருக்கிறவங்க இல்லைங்களா, கசப்பான வார்த்தையை பேசுறவங்க, ஆண்டவருடைய பயம் இல்லாதவங்க, ஆண்டவர் விட்டு விலகி வீணானதை பின்பற்றுகிறவங்க இல்லைங்களா, இவங்களாதான் கசப்பான தண்ணீர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கசப்பான தண்ணீர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட மக்கள் மேல நீங்க என்ன பண்ணுங்க, வேத வசனத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. நாம அது போலதான் செய்யறோமா? ஆண்டவர் மரத்தை போட சொன்னாரு, மோசே செஞ்சாரு, இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தை கொண்டு போய் சொல்றாரு, நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய நீங்க போய் அந்த வசனத்தை சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம செய்யறோமா? மோசே செஞ்சு சொன்னது, மோசே செஞ்சது போல இன்னைக்கு நாம செய்யறோமா என்பதை யோசித்து பாருங்களேன். மோசே செஞ்சது போல இன்னைக்கு நாம செய்யறோமா? யோனா செஞ்சாரு, 3 நாள் மீன் வயித்துல இருக்கிறாரு, 3வது நாள் கழிச்சு வந்து பாக்குறாரு, கசப்பான தண்ணீர், கசப்பான மக்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செஞ்ச மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வேத வசனத்தை போடுறாரு இல்லைங்களா, வேத வசனத்தை கொடுக்குறாரு, ஆண்டவருடைய எச்சரிப்பை கொடுக்குறாரு, அவங்க மாறுறாங்க, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுறாங்க இல்லைங்களா. எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். இன்னைக்கு நாமும் அப்படிதான் வாழுகிறோமா மாறாவிலே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 4வதாக 3 பார்த்தோம், ஒன்று என்ன, கசப்பான தண்ணீர், 2வது அந்த தண்ணீரை பார்த்து முறுமுறுத்த மக்கள், 3வது அந்த தண்ணீர் மேல் மரத்தை போட்ட மோசே, தேவன் சொன்னதை செய்த மோசே, 4வதாக கடைசியா நம்ம பார்ப்போமே, மாறாவில் நீங்கள் யார், பயன்படுத்தப்பட்ட மரமா? மரமும் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கத்து கொடுக்குது இல்லையா. அது அந்த தண்ணி மேல போட்ட மரமும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை வாழ்க்கையில கத்து கொடுக்குது இல்லைங்களா. இந்த மாறால மரமும் இருந்துச்சு. ஒரு முக்கியமான எலிமெண்ட்லாம் நீங்க பாருங்களேன், இஸ்ரேல் மக்கள், மோசே, தண்ணீர், மரம், இந்த 4 தான் முக்கியமான ஒரு எலமெண்ட் இந்த மாறா இல்லைங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இந்த மாறா இல்லைங்களா. சரி, அதுல 3 பார்த்தாச்சு, இஸ்ரேல் மக்களை பார்த்தோம், தண்ணீரை பார்த்தோம், மரத்தை பார்த்துட்டோம், மோசையை பார்த்துட்டோம், இப்போ மரத்தை பார்த்துட்டு முடிச்சிடலாம் இல்லைங்களா. மாறாவில் நீங்கள் யார், பயன்படுத்தப்பட்ட ஒரு மரமா? ஏன் பயன்படுத்தப்பட்ட மரமா அப்படின்னு சொல்றேன், அப்புறம் உங்களுக்கு பின்னாடி புரியும் பாருங்களேன். கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்ற மரம் பயன்படுத்தது, தண்ணீர் மேல் போடப்பட்ட மரமாக நாம் மாறணும். ஒரு மரமா நீங்களும் நானும் இருக்கணும். இந்த கசப்பான தண்ணீர் மேல போட்ட மரம் போல கசப்பான மக்கள் மேல ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். சில நேரத்துல யோசிக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களுடைய குடும்பத்தை என்ன இங்க வச்சிருக்கிறாரு, சுத்தி ஆண்டோருக்கு விரோதமான ஒரு செயல் போகுது, என்னை சுத்தி அருவறுப்பான காரியங்கள்லாம் இருக்கு, என்னை சுத்தி சோதனையா இருக்கு, என்னை சுத்தி கஷ்டங்களா இருக்கு, எங்க வீட்டை சுத்தி பிரச்சனையா இருக்கு, எங்க குடும்பத்தை சுத்தி இப்படிலாம் இருக்கு, இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் என்ன வச்சிருக்கிறாரு, என்னை சுத்தி மக்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, இந்த சிட்டி ரொம்ப மோசமா இருக்கு, இந்த இடம் எனக்கு ரொம்ப செட் ஆகல, ஏன் என்ன நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அந்த இடத்த உங்கள் மூலியமா மாற்ற இருக்கிறார். ஒரு மரத்தை போல உங்களை வச்சிருக்கிறார், கசப்பான தண்ணீர் போட்ட மரத்தை போல உங்களை என்னையும் அந்த இடத்துல வச்சிருக்கிறார் இல்லைங்களா. சரி, அப்போ இந்த கசப்பானவர்கள் இனிப்பாக மாற அவர்களின் மத்தியில் இனிப்பான வாழ்க்கையை நாம வாழ்றோமா? மதுரமா அவங்களும் மாறணும், கசப்பா இருக்கிறவங்களும் ஆண்டவருக்கு பிரியமா மாறணும். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு பிரியமானதா ஒன்றாக மாறணும். நம்மையும் மரமாக தேவன் பயன்படுத்துகிறார் இல்லைங்களா, தேவன் பயன்படுத்துகிறார். அப்போ தண்ணீர் தான் இனிப்பாக மாறணும். ஒரு முக்கியமான பாடத்தை நீங்க பாருங்களேன், அந்த தண்ணி தான் மதுரமா மாறிச்சு, அது மேல போட்ட மரம் கசப்பா மாறிச்சா? இல்ல, மரத்தை போட்ட உடனே தண்ணி தான் மாறிச்சிங்க, மரம் மாறல. அப்போ இந்த பூமியில வாழ்ற நாம நம்மளுடைய வாழ்க்கையினால மற்றவங்க மாறணும், அவங்கள போல இன்னைக்கு நாம மாறக்கூடாது. புரிஞ்சிச்சிங்களா? அவங்கள போல இன்னைக்கு நாம மாறிடக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? நம்ம பையனுக்கும் அவங்களுடைய பையனுக்கும் வித்தியாசம் இருக்கா?
நம்ம பிள்ளைங்களுக்கும் அவங்க பிள்ளைங்க பேசுற பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கா? நம்மளுடைய சாப்பாட்டு பழக்கங்களுக்கும் அவங்களுடைய சாப்பாட்டு பழக்கங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்க மாற்றுங்க. மரம் போல வாழணும். அந்த தண்ணீருடைய குணம் உங்ககிட்ட வரக்கூடாது. அந்த கசப்பு உங்களுடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. உங்களுடைய மதுரம், உங்களுடைய இனிப்பு தான் அவங்களுக்கு போகணும். அதுக்காக தான் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். அப்போ மாறாவில் ஒரு மகத்துவமான பணி, எ மார்வலஸ் மிஷின் இந்த மாறா. யூ ஹாவ் எ கிரேட் மிஷின் இந்த மாறா, இல்லைங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு 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 வேலையை, ஒரு பணியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு மாறால. அதுதான் அந்த மரத்தை போல உங்களுக்கு ஒரு பணியை வச்சிருக்கிறாரு. அம்மையார் சொல்றாங்க, ஈஜ்வெயிட் சேஸ், இல்லைங்களா? எலன் ஜோயிட் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்களுக்கு தமது சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கென்று தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இஸ்ரவேல் மட்டும் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டாரு, யூதாவை மாத்திரம் ஏன் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. என்னன்னு காரணத்தை சொல்றாங்க பாருங்களேன். மனிதர்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு, மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த, அவர் எப்படியோ அது போல மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் ரட்சிப்பின் கிணறுகளாக, இல்லைங்களா? இது என்ன சொல்லுவோம், ரட்சிப்பு என்ன சொல்ல, சால்வேஷன், இல்லைங்களா? வெல் ஆஃப் சால்வேஷன், அதாவது ரட்சிப்பின் ஊற்றுக்களாக அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், இல்லைங்களா? நான் அதிகமா எனக்கு ஆங்கிலம் மறந்து போயிடுச்சு, பேசிட்டு இருந்தேன் மறந்து போயிடுச்சு, அதனால ஒரு வேளை தவறா டிரான்ஸ்லேட் பண்ண என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பின் ஊற்றுக்களாக, கிணறுகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார், இல்லைங்களா? ரட்சிப்பின் ஊற்றா இருக்கணும். தேவனுடைய சித்தத்தின் வெளிப்பாடுதலான பரலோகத்தின் வார்த்தைகள், அதாவது 10 கற்பனைகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன, இல்லைங்களா? பரலோகத்தில் இருக்கிற கற்பனைகள், நமக்கு கொடுத்த கற்பனைகள் இருக்கு, அதன்படி நாம வாழணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தேவனுடைய சுபாவத்தை மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தணும். பை ஒபேயிங் இஸ் கமாண்ட்மெண்ட் வி ஹாவ் டு மேக் அதர் ஸ்வீட், இல்லைங்களா? பை ஒபேயிங் இஸ் கமாண்ட்மெண்ட், தேவனுடைய கற்பனைகளினால நம்ம நடந்தோம் அப்படின்னா மற்றவங்க அந்த அன்பை, அந்த மதுரத்தை, அந்த ஸ்வீட்டை, அந்த இனிப்பை பிடிச்சுப்பாங்க. தேவனுடைய கற்பனைகளை நம் வாழ்க்கையில் நாம் கை கொள்வதால் பிறரை இனிப்பாக மாற்ற முடியும். எப்படி மாத்துறதுன்னு கேட்டு பார்த்துக்கீங்களா? நம்மளுடைய சொந்த வார்த்தையினால இல்லை, நம்மளுடைய சொந்த புத்தியினால மாற்ற முடியாது மற்றவங்களை இனிப்பா. தேவனுடைய கற்பனைகள்படி நீங்க வாழ்ந்தாதான் அவங்கள மாற்ற முடியும், இல்லைங்களா? அவர்கள் நம்மை போல வாழ்கிறார்களா, நாம் அவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு பெரிய கேள்விதான், இல்லையா? எதற்காக ஆண்டவர் உங்களை ஒரு மரமா வச்சிருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த மாறா என்னும் பூமியில, இல்லைங்களா, இந்த பூமியில இருந்து பரலோகத்துக்கு போகிற இந்த சூழ்நிலையில, இந்த வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? கசப்பான தண்ணீரா, தண்ணீரை பார்த்து முறுமுறுத்த இஸ்ரவேல் மக்களா, அல்லது தேவன் சொன்னதை போல செய்கிற மோசேவா, இல்ல கடைசியா பயன்படுத்தப்பட்ட மரமா? மரத்தை போல இன்னைக்கு நம்ம வாழ்றோமா? மரம் போட்டதுனால அந்த தண்ணி, மரம் போட்ட உடனே அந்த தண்ணி இனிப்பா மாறுச்சு, மரம் கசப்பா மாறல, இனிப்பா மாறுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம், இல்லைங்களா? தண்ணி இனிப்பா மாறுச்சு. அப்போ இன்னைக்கு நாம அவங்க மத்தியில இருக்கிறோம், அவங்க மத்தியில ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கை போல மாறுதா, இல்ல நம்ம வாழ்க்கை அவங்க வாழ்க்கை போல மாறுச்சா? கசப்பு இனிப்பாக மாறிவிட்டதா, அல்லது இனிப்பு கசப்பா மாறிடுச்சா? யோசிச்சு பாருங்க. கசப்பானவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை சிலுவை என்னும் மரத்தால் இனிப்பானவர்களாக மாற்றினது. இயேசு கிறிஸ்து மாத்தினார் இல்லையா? சிலுவையில என்னும் மரத்துல தொங்கிதான் கசப்பா இருந்த, பாவியா இருந்த நம்மளை இனிப்பா மாத்தினாரு. அது போல நாம மற்றவங்களுக்காக அன்பு, தியாகம் செஞ்சு மற்றவங்களை இனிப்பா மாத்தணும், முடிஞ்ச அளவுக்கு, இல்லையா? சரி, லூக்கா 19:4 நம்ம பாக்குறோம், சகேயு என்ன பண்ணானா? சகேயு இயேசுவை பார்க்க, ஒரு கசப்பான மனுஷன், தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷன், தேவனுக்கு எதிரா செஞ்சிட்டு இருந்தவன், ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சிக்காத ஒரு முட்டாள் என்ன பண்றான்? ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி போறான். அவனுக்கு உதவி செய்தது ஒரு மரம் தான், ஒரு மரத்து மேல ஏறினதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தான், இல்லைங்களா? அப்ப கசப்பான சகையை இன்பமானவராக மாற உதவிய மரம் போல, சிலுவை மரம் போல, இயேசு கிறிஸ்துவை போல நாம அன்பும் அக்கறையும் தியாகமும் இருக்கணும், இல்லைங்களா? அடுத்து சகையை தூக்கி விட்டு அந்த மரம் போல, இல்லைங்களா, மற்றவங்க இனிப்பா மாற நாம ஒரு மரமா வாழணும். இந்த உலகத்துல நாம ஒரு மரமாக வாழணும். அப்ப கேள்வி என்னன்னா, எல்லா மரத்தையும் ஆண்டவர் பயன்படுத்துவாரேன்? அந்த இடத்துல, அந்த மாறா இடத்துல ஒரே ஒரு மரம் தான் இருந்திருக்குமா? இருந்து ஒரு 4-5 இருந்திருக்கும், அதுக்கும் மேல இருந்திருக்கலாம் மரங்கள். ஆனா ஆண்டவர் சொன்ன மரத்தை தான்
மோசை போட்டாரு. ஆண்டவர் ஒரு மரத்தை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்றாரு, நாலஞ்சு மரத்தை எடுத்து போட சொல்லல, ஒரே மரத்தை தான் போட சொல்ற. அவர் எந்த மரத்தை குறிப்பிட்டாரோ அந்த மரத்தை தான் அந்த வேலைக்காக பயன்படுத்துவார் இல்லைங்களா. அப்போ இந்த மரத்தை பத்தி நீங்க படிக்கும் பொழுது, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அப்ப எந்த மரத்தை ஆண்டவர் பயன்படுத்துவாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? மரத்தை பயன்படுத்துவாரு, எல்லா மரத்தையும் பயன்படுத்த மாட்டாரு. எந்த மரம் நல்ல மரமோ நல்ல கனி கொடுக்குதோ அந்த மரத்தை மட்டும்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் பயன்படுத்திருக்கிற மரமா இருக்கணும். இந்த உலகத்துல வந்து தெய்வனுடைய அன்பை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒரு கசப்பா இருக்கிறவங்களை இனிப்பா மாத்தணும். கசப்பான தண்ணீரை இனிப்பான தண்ணீரா மாற்றுவதற்கு ஒரு மரமாக ஆண்டவர் நம்ம போடுறாரு அப்படின்னா, நாம நல்ல கனி கொடுக்கிற மரமா இருந்தா மட்டும்தான் ஹீ வில் யூஸ் அஸ் இல்லைங்களா. ஹீ வில் சூஸ் அஸ் ஃபார் ஹிஸ் கிரேட் மிஷன் when we are giving a good a spiritual fruits illengla nama devunu ketra nalla kanigalai kodukkumbodhu dhaan avar nammai inda maaberum magathumana paniki anda maaravula senja anda arputham pola iniki inda ulagathula seiyanum kasappanavangala maathanum appadina nama inippana makkalaga maari dhaan aaga vendum. nama inippana makkala irukkanum kasappana makkala maathanum. நாம நல்ல கனி கொடுக்கிற மரமா, ஆவிக்கேற்ற கனிகளை கொடுக்கிற மரமா இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். அப்ப இந்த மாறால நீங்க யாரு? கசப்பான தண்ணீரா? தண்ணீரை பார்த்து முறுமுறுக்கல இஸ்ரவேல் மக்களா? கசப்பான ஜனங்களா இருக்கிறீங்களா? கசப்பான ஜனங்களை பார்த்து வெறுக்கிற ஒரு ஜனங்களா இருக்கிறீங்களா? மோசேசே தேவன் சொன்னது போல செய்த மோசையா இருக்கிறீங்களா? அந்த தண்ணீர் மேல தேவனுடைய வசனத்தை போடுறீங்களா? அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்களோட பேர் பேசுறீங்களா? கொஞ்ச நேரம் செலவிடுறீங்களா? Did you show Jesus in their life இல்லைங்களா? நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க இயேசுவை காண்பிக்கிறீங்களா என்பதை யோசித்து பாருங்க. கடைசியா, பயன்படுத்தப்பட்ட மரம் போல இருக்கிறீங்களா இல்லைங்களா? இந்த மகத்துவமான பணிக்கு பயன்படுத்த மரம் போல இருக்கிறீங்களா? அப்ப இந்த பூமி என்னும் மாறாவில் நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை யோசித்து பாருங்க. முடிவு செய்யுங்க. அந்த மரமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.